வேலூர் கோட்டை அகழியில் செத்து மிருதா மீன்கள் துர்நாற்றம் வீசியதால் பொதுமக்கள் அவதிக்கு உள்ளாகினர். வேலூர் மாவட்டத்தின் அடையாளமாக வரலாற்று சிறப்புமிக்க கோட்டை அமைந்துள்ளது. இந்த கோட்டையை சுற்றிலும் தண்ணீருடன் கூடிய அழகிய அகழி உள்ளது. சுற்றுலா தலமாக விளங்கும் வேலூர் கோட்டையை சுற்றி பார்ப்பதற்கு தமிழகம் மட்டுமின்றி பிற மாநிலத்தை சேர்ந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் தினமும் வந்து செல்கின்றனர். அதை தவிர கோட்டை வளாகத்தில் உள்ள ஜலகண்டீஸ்வரர் கோவில், மத்திய மாநில அரசுகளின் அருங்காட்சியகத்திற்கும் பொதுமக்கள் சென்று வருகின்றனர். கோட்டையை சுற்றி காணப்படும் அகழியில் உள்ள தண்ணீரில் நேற்று ஏராளமான மீன்கள் செத்து மிதந்து அந்த பகுதியில் துர்நாற்றம் வீசியது. இதனால் கோட்டைக்கு வந்த சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் அவதிக்கு உள்ளாகினர். இது குறித்து பொதுமக்கள் கூறுகையில், வேலூர் கோட்டையை சுற்றி பார்க்க பல்வேறு பகுதிகளில் இருந்து சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். அவர்கள் கோட்டை மற்றும் அகழியின் அழகை ரசித்துவிட்டு அவற்றின் முன்பாக நின்று செல்போனில் புகைப்படம் மற்றும் செல்பி எடுத்து செல்கின்றனர். அகழி தண்ணீரில் குப்பை மற்றும் மீன்கள் செத்து துர்நாற்றம் வீசுவதால் அவர்கள் முகம் சுளிக்கும் நிலை காணப்படுகிறது. எனவே அகழி தண்ணீரில் செத்து மிதக்கும் மீன்கள் மற்றும் குப்பைகளை உடனடியாக அங்கிருந்து அகற்ற வேண்டும். அகழியில் பொதுமக்கள் குப்பைகள் கொட்டுவதை தடுக்க தொல்லியல் துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். கோடை காலத்தில் அகழியில் உள்ள மீன்கள் இருப்பதை தடுக்க வேண்டும் என்றனர். இது குறித்து அதிகாரிகள் கூறுகையில், வேலூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக 100 டிகிரிக்கும் மேல் வெயில் சுட்டெரித்து வருகிறது. ஆனால் தண்ணீரில் வெப்பத்தின் தன்மை அதிகரித்து மீன்கள் செத்து மிதந்திருக்க வாய்ப்புள்ளது என்றனர்.